ஹலோ கைஸ், குட் ஈவினிங். நம்ம இந்த வீடியோ செஷன்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு ஹோல் வேணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரூஷன் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ மற்ற சாஃப்ட்வேர்ஸ்ல எல்லாம் நமக்கு ரெடிமேடான சில ஃபீச்சர்ஸ் இருக்கு. நமக்கு என்ன ஹோல்ஸ் வேணுமோ, கவுண்டர் போர் வேணுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இதுலேயே பார்த்தீங்கன்னா சாலிட்ஸ்ல போனீங்கன்னா ஹோல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ இதில் போடுறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன பாயிண்ட்ல எல்லாம் நமக்கு வேணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கணும். அது நீங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா? பாயிண்ட்ஸ் வந்து நீங்க எக்ஸ் ஒய் கோஆர்டினேட் மூலியமா கொடுக்கலாம், இல்லை வேல்யூஸ் மூலியமா கொடுக்கலாம். கொடுத்துட்டு நம்ம சாலிட்ஸ்குள்ளே போகிறோம். ஹோல் ஹோல் போயிட்டு நம்ம வந்து இங்கே வந்து பொசிஷன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதில் போயிட்டு பிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 5 பாயிண்ட் பிக் பண்ணிட்டு என்டர் கொடுக்கும். ஸோ என்டர் கொடுத்தோடனே இந்த மாதிரி வந்துடும். நம்மளுக்கு என்னன்னா, நார்மல் எக்ஸ்ட்ரூஷன் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும், அந்த வி டேப்பர் வந்து ஃபார்ம் ஆகாது. பட் இதில் வந்து வி டேப்பர் ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம இதுக்கு ஒரு பேர் கொடுத்துடலாம் என்னன்னு. பிளேன் வந்து நமக்கு வித் ரெஸ்பெக்டிவ் டு டாப் தான். டயமீட்டர் வந்து 10 mm இல்லை 12 mm 13 mm எவ்வளோன்னு பார்த்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே கவுண்டர் போர் வேணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். டயமீட்டர் எவ்வளோ, கவுண்டர் போர் டயமீட்டர் எவ்வளோ, கவுண்டர் போர் டெப்த்து மேலே இருக்கிற டெப்த் எவ்வளோ அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஃபைன் பண்ணிக்கலாம். நம்ம அது டோட்டலோட திக்னஸ் வந்து நம்ம எவ்வளோ அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே கீழே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இது மூலியமாக. ஸோ நம்ம இதை வச்சுப்போம். வச்சுட்டு பாட்டம் ஆங்கிள் இப்போ 180 டிகிரி ட்ரில்லா, ஒரு ட்ரில் ஹோலா, இல்லை 100ஆ, ஸோ எவ்வளோ டிகிரி ட்ரில் அப்படின்றது வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். த்ரூவால் கொடுத்தா த்ரூ ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ டாப் சாம்ஃபர் வேணும் அப்படின்னா அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு டாப் சாம்ஃபர் டயாமீட்டர் எவ்வளோ அப்படின்றது, சாம்ஃபரோட எண்டிங் டயாமீட்டரும் ஆங்கிள் எவ்வளோ அப்படின்றது வந்து போத் சைட்ஸ் அப்படின்னா பர் சைட் 45 டிகிரி அந்த மாதிரி வரும். ஸோ போத் சைட்ஸாக தான் இதை எடுத்துக்குது. ஸோ 90 டிகிரி அப்படின்றது கால்குலேட் ஆகுது. ஸோ இது மூலயமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியாக என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரூட் கொடுத்து, கட் பாடி கொடுத்து, அதுக்கப்புறம் சாம்ஃபர் கொடுத்து, ஸோ அந்த மாதிரி வரையணுன்ற இது வந்து இருக்காது உங்களுக்கு. ஸோ ஈஸியாகவே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அப்படியே உங்களுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் தேவைப்படுதோ நீங்கள் அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், மெயின்டைன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஹோல் கிரியேஷன். இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு மாடலில் ஹோல் கிரியேட் பண்ணோம்னா அங்கே ஜீரோ கிரியேட் பண்ணுவோம், பொசிஷன் வைப்போம், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரூஷன் பண்ணுவோம். அதில் வந்து ட்ரில் ஹோலாக இருந்தால் நம்மளுக்கு பாட்டம் டேப்பர் ஃபார்ம் ஆகாது. ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து இந்த ஒரு கமாண்ட் மூலியமாகவே என்ன பண்ணிக்க முடியும், ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம என்ன பண்ணலாம்னா, அடுத்த ஒரு செஷனில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு யூஸ்ஃபுல்லான கமாண்டோட நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த செஷனில் சந்திப்போம். தேங்க்யூ ப்ரோ.